ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துருப்பீங்க. அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இங்கே மழை கூட இல்லை, ஆனாலும் ஆட்டுக்குட்டி நல்லா வளர்ந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் ஆல்ரெடி எப்படி ஆட்டு பண்ணை வைக்கிறத பற்றி 45 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம். நாங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை 5000 மதிப்புக்கு வாங்கினோம். மொத்தம் 20 ஆட்டுக்குட்டி எங்கள் கிட்டே இருக்குது. நாங்கள் வாங்கும்போது ஆட்டுக்குட்டியோட எடை சராசரியாக 4-5 கிலோ இருந்துச்சு. இந்த 45 நாளில் எங்களோட ஆட்டுக்குட்டி கிட்டத்தட்ட 4-5 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் 9-10 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நாங்கள் எங்கள் மாமா கிட்ட எடை அதிகரிக்க என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டோம். அதுக்கான தகவலை அவரே சொல்கிறாரு, பாருங்கள். இந்த ஆட்டுக்குட்டியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம், கடலை புண்ணாக்கு தண்ணி இதை முறையான அளவுக்கு கொடுத்தோம். இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோடைமழையும் இல்லாமல் போச்சு. அதனால போதுமான அளவுக்கு தீவனம் இல்லை. அதுக்கு அல்டர்னேட்டாக இன்னும் 60 நாளைக்கு 20 ஆட்டுக்குட்டிக்கு தேவையான அளவுக்கு தீவனமாக கள்ளக்கொடி வாங்கிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கள்ளக்கொடி இருந்துச்சு, அவங்கக்கிட்டேயே வாங்கிட்டோம். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. 4 டிராக்டர் லோடு வந்துச்சு. அந்த 20,000த்துக்குள்ளேயே டிராக்டர் வாடகை ப்ளஸ் ஏற்றி இறக்குன ஆள் சம்பளம் இதுக்குள்ளேயே அடக்கும். இந்த ஆட்டுக்குட்டியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம், கடலை புண்ணாக்கு தண்ணி இதை முறையான அளவுக்கு கொடுத்தோம். என்னென்ன பண்ணுவீங்களோ அதை சொல்லுங்க. சோளம், மக்காச்சோளம், மாட்டு தீவனம், கள்ளக்குடி, இதுக்கு தான் சாப்பாடு இருக்கு. மழை இல்லாத காரணத்தினால பச்சை இல்லை இப்போது. ஆமாம், தண்ணி, புண்ணாக்கு தண்ணி, இதுதான் நிலமா ஓடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ சளியெல்லாம் பிடிக்குது ஆட்டுக்குட்டிக்கு. ஊசி மாத்திரை எல்லாமே போட்டாச்சு, ஊசி மருந்து சளிக்கு. கரெக்டாக 6 மணிக்கு உள்ளே கொண்டு வந்துடுவீங்களா? 6 மணிக்கு அடைச்சி காலையில் 7-8 மணிக்கு திறந்து விடும். மதிய நேரத்தில் இருக்குமா? மதிய நேரம் பாலெல்லாம் மேஞ்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் நல்லா படுத்துக்கோங்க. இப்போ வெயிட் எவ்வளோ இருக்கும் இந்த ஆட்டுக்குட்டி? ஒரு 8 கிலோ வரும். நம்ம வாங்குறப்போ நம்ம அப்போ ஒரு 6 கிலோ 5 கிலோ தான் வரும். இப்போ 2 மாதத்தில் 2 கிலோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னும் மழை பெஞ்சிருந்தா இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். 10 கிலோ வர மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு போகும் இந்த ஆட்டுக்குட்டி? நீ எவ்வளவு நாள் கழிச்சு விக்கலாம்னு இருக்கீங்க? நாள் சென்று வைக்கணும். அதனால மட்டும் மேய்க்கணும்.